நாங்க திட்டம் போட்டு நாங்க இதான் திட்டம் இதை வச்சுக்கீங்கன்னு உங்ககிட்ட கொடுக்க முடியாது. உங்களுக்கு என்ன தேவை என்பதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். நாங்களா சில திட்டங்கள் வைத்திருக்கிறோம், அதையும் செய்ய போறோம். நீங்கள் சொல்வதையும் செய்ய வேண்டும். முக்கியமாக கண்ணை மூடிட்டு ஒரு லிஸ்ட் போடலாம். தமிழ்நாடு பூரா தேவையா இருக்கிறது குடிநீர், சாக்கடை இதை பராமரிக்காமல் இருப்பது, சுத்தம் செய்யாமல் இருப்பது, ஏழைகள் வாழும் பகுதியில் அதுவும் அதை கண்டுக்காமலே விட்டுறது இதெல்லாம். ஆனால் எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்தியாவில் எந்த ஒரு பணக்காரனும் ஒரு ஏழை வாழும் இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி கோட்டை கட்டிட முடியாது. நாம வாழ்ற எந்த வசதியா இருக்கிறவங்க இருக்கிற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா ஏழ்மை தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கோம். அதை நாம் எல்லோரும் கவனிக்க வேண்டும். முக்கியமாக அரசியல்வாதிகள் கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கும் அரசியல் தான் இனி ஜெயிக்கும். அதற்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டும். இப்படி மக்களுக்கு மக்களை மையப்படுத்தும் அரசியலை தான் நீங்கள் மெச்சி தூக்கி பிடிக்க வேண்டும். 5000 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு உங்க வாழ்க்கையை குத்தையை விட்டுட்டு இருக்க முடியாது. ஏழைகள் அந்த இலவசம் கொடுக்குறாங்க இல்லையாம்மா, அந்த இலவசத்தினால உங்க ஏழ்மை போயிருமா? போகவே போகல. 50 வருஷமா போகாத அந்த ஏழ்மை இப்ப இலவசத்தினால போயிடாது. இன்னும் சொல்ல போனா அவங்க உங்களுக்கு இலவசம் கொடுக்க கொடுக்க தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு தமிழன் தலையிலும் கடன் சுமை ஏறிக்கிட்டே போகுது. இப்ப 65000 ரூபா எல்லார் தலையில இருக்கு. இவங்க முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் டைம் விட்டீங்கன்னா எல்லா தலையிலயும் 2 லட்சம் ரூபா இருக்கும். இப்பவே 5,07,000 கோடி கடன். இதை டபுள் மடங்கு ஆக்கிடுவாங்க. அதை தடுத்து நிறுத்த வேண்டியது உங்கள் கடமை. அதற்கு இருக்கும் ஒரே கருவி மக்கள் நீதி மையம். அதன் ஒரு சிறு கருவி நான். என்னை கருவியாக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு இலவசமா நாங்க மீன் குழம்பு வச்சு தர மாட்டோம் ஒரு நாளைக்கு. ஆனால் வருடம் பூரா பயன்படுத்தும் ஒரு தூண்டிலையும் மீன் பிடிக்கும் அந்த திறனையும் உங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்கள் திட்டம். அப்படி பண்ணிட்டா தூண்டிலும் மீன் பிடிக்கும் படகும் உங்களுக்கு கொடுத்துட்டா 10 பேருக்கு நீங்க வைப்பீங்க மீன் குழம்பு. அதை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் அப்படி உங்களை செய்ய வச்சுட்டா வறுமைக்கு வீட்டுக்கு மேல உங்களை கொண்டு வந்துட்டா அப்புறம் இந்த மாதிரி அயோக்கியர்களை நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீர்கள். அந்த பயத்தினாலதான் ஏழ்மையை ஏழ்மையாவே வச்சிருக்காங்க. அதுல இருந்து மாறுவோம், மாற்றுவோம். அதை நீங்க செய்ய முடியும். உங்கள் சின்னம் என்னன்னு கேட்டா சந்தோஷமா சொல்லுங்க. இந்த குரல் தமிழகம் எங்கும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் குரல் தனி குரல் அல்ல, எல்லா இடத்துலயும் இது எதிரொலிக்கிறது. உங்கள் சின்னம்